ரொம்ப ஒரு இதான இடத்துல சிக்கலான இடம் தான் எனக்கு. இதெல்லாம் தேய்ச்சி விழுது எனக்கு. இதனால உட்கார்ந்து நான் ஏதோ புத்திசாலி மாதிரி எல்லாம் இது பண்ண வேண்டியிருக்கு பேசுறதுக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. நீங்கள்லாம் ஒன்றும் தெரியாதவங்க, நான் ஏதோ விஷயம் தெரிஞ்சாருங்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த இப்போ ஜானுசுந்தரரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. இப்போ காரில் வரும்போது தான் நான் அவரை பற்றி கேட்டுக்கிட்டு முன்னாடி கலாபுரியாட்ட கேட்டேன். ஏன்னா நான் இப்போ நிறைய புதுசாக ஒரு நூல்கள் ரொம்ப வாசிக்கலை. அதனால் ஜானுசுந்தருடைய கவிதைகள் ஒன்று ரெண்டு பார்த்துருக்கேன். அந்த பேர் அப்படியே போகிற பொருளில் பார்த்துதான் இருந்தனால எனக்கு நான் மனசில் பதிய வச்சுக்கலாம். புத்தகங்களாகவும் வாங்கினேன். அப்போ தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது இது இந்த இடம் ஒரு ஆன்மீகமயமான ஒரு இடமாக இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. அந்த தோழர்கள் பேசுவாங்க. அவர் ஜானுசுந்தர் வந்து அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி குழந்தைகளுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க தேசிய கீதம் பாட தெரியல, அவங்களுக்கு வந்து சங்கீதம்னா என்னன்னு தெரியல. அதுவும் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் அப்படி இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் மியூசிக் குரூப்லெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நான் அடுத்த கேள்வி கேட்கல. ஏன்னா இங்கே கேட்க பிடிச்சமாக இருந்தது. நீங்கள் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படி. ஏன்னா நான் அப்படி தான் எல்லாத்தையும் பொருளாதார நெருக்கடியில் பயந்து வந்து இவர் என்ன அதை கேட்கல. ஏன்னா அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கார். நம்ம அந்த கேள்வியை கேட்டு அவரை இதுபடுத்தக்கூடாது, இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கேட்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. என்னடா நம்மெல்லாம் ஏதோ பரிசுன்னு வாங்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எங்கள் ஒரு பத்திரிகையில் என்னத்தையோ எழுதிக்கிட்டு இருக்கோம் டேம் உடஞ்சதை பற்றி. அதை டேமமாக அசோதா வேணுமா வேண்டாமான்னு நேற்று படிச்சுட்டு இருக்கேன். அது எனக்கு தேவையா? எனக்கும் டேமுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னுடைய வேலை நிமித்தமாக அந்த டேம் அசோதான்னு கொண்டு வர போகிறாங்க. அது எதுக்குன்னு நான் அதை படித்து மண்டே உடைச்சிட்டு இருக்கேன். இவர் வந்து அவருடைய வேலையை வந்து இந்த மாதிரி சாதாரண மக்களுக்காக அப்படிங்கிறது அதனால சொன்னேன். இது ஒரு ஆன்மீகமான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இந்த இடம். அப்புறம் இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு தாதம்பளம் ஞாபகம் தான் அவனுக்கு. எங்கள் சிந்தப்பூர் கிராம தாதம்பளம். தாதம்பளத்தில் படிக்கிற இந்த காத்தாடியை பார்த்துமே எனக்கு குர்றாங் குர்றாங் காத்தாடி. இந்த முள்ள அதில் குத்தி வச்சுருப்போம். குத்தி வச்சுட்டு நாங்கள் அப்படி ஓடுவோம், காத்தாடி சுற்றுவோம். அதெல்லாம் ஞாபகம் இது தாதம்பளம் தான் ஞாபகம். எனக்கு இந்த கட்டடத்தை பார்க்கும்போதும் இந்த சார்பு நான் இந்த ஓடு போட்ட இது அமைப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. திடீர்னு இங்கே ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டாரு. ஒரே கல்லூரி கட்டடங்கள் கான்கிரீட் கட்டடங்கள் வந்துட்டு கார் நுழைஞ்சு நுழைஞ்சு வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல ஏதோ ஒரு புதிய ஒரு இதுக்கீடை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து நான் இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு என்னை விட. ஆனால் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க நீங்கள்லாம். அதனால் நான் இந்த இடத்துல இருக்கிறதுனால நான் ரொம்ப புரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அர்த்தம் இல்லை. நான் வந்துக்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்தேன். நான் வந்து நான் பேச்சாரன்னா எனக்கு தெரியாது, பேசவும் தெரியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். அவன் அவ்வளோதான் நான் இதுக்கு இதை சொல்லிக்கொள்ள முடியும். ரொம்ப நன்றி.